நான் இப்போ வெஜிடபிள் சாதம் பண்ண போகிறேன். ஆனால் வெங்காயமும் கிடையாது, பூண்டு கரம் மசாலா எதுவுமே கிடையாது. அதுக்கு தேவையான பொடி மட்டும் மல்லி 2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் வறுத்துன்ட்டு இதுதான் கடைசியில் பொடி போடணும். இப்போ வந்து ஃபுல்லாக ஆனால் நெய்யில் பண்ணணும். நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கடுகு, முந்திரி பருப்பு, நெய்யில் தான் இது பண்ணணும். நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா 1 2 நசுக்கினது, இது தான் இதுக்கு காரமே, வேறு எதுவும் காரம் கிடையாது. போட்டுக்கிட்டு பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோஸு எல்லாமே இதில் இருக்குது. உருளைக்கிழங்கு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இதையும் அப்படி இருக்கணும் வச்சுருந்தேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா காயும் இதுலேயே இருக்குது. கோஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, சௌச்சவ்வு, இதில் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி காய் எண்ணெயிலையே வதங்கிடும். வதங்கின உடனே இந்த மல்லி, வெந்தயம், ஜீரகம் பொடி வந்து 1 2 ஸ்பூன் போட்டால் போதும். பசங்களுக்கு வாசனை நம்ம, நான் இன்னைக்கு வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணுவேன் ஒரு நாள். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தக்காளி பழம், இதில் வந்து கொடமிளகா மேலே, அப்போ தான் இந்த கொடமிளகா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறமா கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெடித்து பொலப்பொலன்னு வச்சுருக்கிற சாதத்துக்கு இதில் கலந்துடணும். இந்த மாதிரி வெஜிடபிள் சாதம் பண்ணணும். இது முழுக்க வந்து நெய்யில் தான் பண்ணணும். நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், பசங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.